வண்டியை ஓவர்டேக் பண்ணாதீங்க. அதை மறந்து விடாதீர்கள். இவர் பெயர் ரங்கநாதன். இவர் சின்ன மீதோ அவர் வேலை செய்யும் தொழில் செய்யும் இடங்களில் இருந்தெல்லாம் அவர்களை பெயர்த்தெடுத்து இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இருந்த இடம் சூழல் மாசார சூழல், அதைவிட சிறந்த இடத்திற்கு உங்களை கொண்டு போகிறோம் என்று பொய்ச்சத்தியங்கள் கொடுத்து இங்கே கொண்டு வந்து அதைவிட கேவலமான நிலையில் ஒழுகும் கூரைக்கு அடியில் அவர்களை தங்க வைத்திருக்கிறார்கள். எழில் நகரம் என்று பெயர் வைத்தாலும் எழில் கொஞ்சமும் இல்லாமல் மூன்றே வருடங்களில் கூரை ஒழுக ஆரம்பித்து விட்டது என்பதுதான் உண்மை. உங்களுக்கு உதவும் சக்தியாக மாற்றிக்காட்ட முடியும். அதற்கான திட்டங்கள் எங்கள் கையில் இருக்கிறது, மக்கள் நீதி மையத்தின் கையில் இருக்கிறது. இப்பொழுது சொல்லி இருக்கிறோம், சிலர் கிண்டல் அளிக்கிறார்கள், ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் தர வேண்டியது எங்கள் கடமை, அதை செய்து காட்டுவோம் என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம். எப்படி செய்யறாங்க பார்ப்போம். நீங்க சோம்பேறி தரமா 40 வருஷமா செய்யாம இருந்தத நாங்க செய்ய முடியாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம். நாங்க செஞ்சு காட்டுவோம். நீர்நிலைகளை பராமரிப்போம், புதிய குளங்கள் வெட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்களே, அதுல என்ன அதோடைய விளைவு என்னவாக இருக்கும்? உங்களுக்கு தண்ணீர் கிடைப்பது மட்டுமல்ல, பல லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும். ஆக ஒரு நல்லது நடக்கும் போது அதன் தொடர்ச்சியாக அதன் சுழற்சியாக மற்ற நல்லதுகளும் நடக்கும் என்பதுதான் எங்கள் திட்டத்தின் பெருமை. இதுல முக்கியமா என்னன்னா, இப்ப திருடிட்டு இருக்கிற பணத்தை திருடுறது நிறுத்தினாலே 2 தமிழ்நாடு நடத்தலாம். இதுவும் செய்வோம், இன்னமும் செய்வோம். ஆனா செய்வோம் செய்வோம்னு சொல்லிட்டு பல பேர் ஏமாத்திருக்காங்க உங்களை. அதனால வாய்ப்பு கொடுங்கள், செய்து காட்டுகிறோம்.